ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் admission in progress cbsc kg to 12 contact 9025895176 matric 6 to 12 contact 9344567484 for online admission log on to www.kurunji moment of inertia of uniform disc இப்ப நம்ம कंसीडर பண்றது என்னன்னா ஒரு யூனிஃபார்ம் டிஸ்கை கன்சிடர் பண்ணோம் யூனிஃபார்ம் டிஸ்கோட என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியாம் இப்போ யூனிஃபார்ம் டிஸ்கை கன்சிடர் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் டிஸ்கோட மாஸ் கன்சிடர் டிஸ்க் மாஸ் எம் இப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் டிஸ்க்கு இப்போ அந்த யூனிஃபார்ம் டிஸ்கோட மாஸை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எம்மு நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க் ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க்கை என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்மால் ரிங் இப்போ வந்து இது வந்து ஒரு ரிங்கு இந்த ரிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் ரிங்காக கன்சிடர் பண்ணுறேன் த டிஸ்க் இஸ் மேட் மேடப் ஆஃப் மெனி இன்ஃபினிட்லி ஸ்மால் ட்ரிங்ஸ் இந்த டிஸ்க்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி இன்ஃபினிட்லி ஸ்மால் ட்ரிங்ஸ்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ அதில் வந்து ஒரு ஸ்மால் ரிங் ஒன்று கன்சிடர் பண்ணுறேன் இந்த இந்த ஸ்மால் ரிங் தான் இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிங்கு இதோடய மாசு தான் எம்முன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் இதோட ரேடியஸ் ஆறு இந்த ரிங்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபினைட்லி ஸ்மால் ரிங்னால நிறைய மினி ஸ்மால் ரிங் ரிங்னால் வந்து ஃபார்ம் ஆனது தான் இந்த பெரிய ரிங் சரி இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்மால் ரிங்கை கன்ஸ்டர் பண்ணுறேன் அந்த ஸ்மால் ரிங்கோட மாசை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎம்னு எடுத்துக்கிறேன் ஸ்மால் ரிங்கோடய மாஸ் வந்து என்னது டிஎம் இந்த பெரிய ரிங்கோட வந்து மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கிற இதோட மாஸ் வந்து என்னென்னா எம்னு எடுத்திருக்கேன் சரி நெக்ஸ்ட்டு இதோட திக்னஸ் திக்னஸ் ஆஃப் ஸ்மால் ரிங் வந்து பார்த்தோன்னா டிஆர் நெக்ஸ்ட்டு இதோ ஸ்மால் ரிங்கோட மிட் பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்மால் ரிங்கோட ரேடியஸை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்மால் ஆர் சரி இப்போ இது வந்து என்னது ஒரு ஒரு ரிங்கு இந்த ரிங்கோட டோட்டல் மாஸ் வந்து எவ்வளோன்னா எம்மு இந்த ரிங்கு வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மெனி இன்ஃபினிட்லி ஸ்மால் ரிங்னால ஆனது தான் இது இந்த இதில் வந்து நான் வந்து ஒன்று ஒன் ஸ்மால் இன்ஃபினிட்லி ஸ்மால் ரிங்கை கன்ஸ்ட்ர பண்ணுறேன் அந்த ரிங்கோட மாஸ் வந்து டிஎம்மு அது மிட் பாயிண்ட்லேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஆறு டிஸ்டன்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு இது இந்த ஸ்மால் ரிங்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த லார்ஜ் ரிங்க்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு ப திக்னஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா டிஆர் இப்போ என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் திஸ் ஸ்மால் ரிங் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் திஸ் ஸ்மால் ரிங் அப்போ ஸ்மால் ரிங்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஸ்மால் ரிங்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படிங்கும் போது டிஐ டிஐங்கிறது என்னது ஸ்மால் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா நெக்ஸ்ட்டு டிஎம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த ஸ்மால் ரிங்கோட மாஸ் நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆருங்கிறது என்னென்னா இந்த ஸ்மால் ரிங்கோட ரேடியஸ் அப்போ டிஐஸ் ஈக்குவல் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிஐஸ் ஈக்குவல் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சரி நெக்ஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங்கில் மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் இருக்கும் அப்போ அதில் இருக்க மாஸ் ஒரு யூனிட் ஏரியாவில் இருக்க மாத கால்குலேட் பண்ணுறோம் அப்போ யூனிட் ஏரியாவில் இருக்க மாசை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ் பர் யூனிட் ஏரியா மாஸ் பர் யூனிட் ஏரியா அதை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா அப்போ சிக்மாஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் ஏரியா சிக்மாஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் ஏரியா இப்போ மாசை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல்யம் நெக்ஸ்ட்டு ஏரியாவை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பயா ஸ்கொயர் அப்போ கேபிட்டல் எம் டிவிட் கேபிட்டல் எம் டிவிட் பை பைஆர் ஸ்கொயர் சி இப்போ இந்த த மாஸ் ஆஃப் த இன்ஃபினிட்லி ஸ்மால் ரிங்கிஸ் த மாஸ் ஆஃப் த இன்ஃபினிட்லி ஸ்மால் ரிங்ஸ் டிஎம் டிஎம் முறை மதிப்பு கண்டுபிடிக்கும் டிஎம்வல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா இன்ட்டு இது வந்து ஏரியா டூ பைஆர் இன்ட்டு டிஆர் அப்போ சிக்மாங்கிறது வந்து என்னென்னு சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மாங்கிறது மாஸ் பர் யூனிட் ஏரியா மாஸ் பர் யூனிட் ஏரியா அப்போ இன்ட்டு வந்து பார்த்தோன்னா அதோட ஏரியா ஒரே எவ்வளோ அப்படின்னா டூ ஆர் இன்ட்டு டிஆர் அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா சிக்மாங்கிறது மாஸ்பர் யூனிட் ஏரியா அதே மாதிரி டூ ஆர் இன்ட்டு டிஆர்ங்கிறது ஏரியா ஆஃப் திஸ் எலமெண்டல் ரிங் அது வந்து எதோட இது அப்படின்னு பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் தி எலமெண்டல் ரிங் டூ பையார் இஸ் த லென்த் அது டிஆர் இஸ் திக்னஸ் அப்போ டூ பையருங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்து இதில் டூ பையாருங்கிறது லென்த்து டிஆருங்கிறது வந்து என்னென்னா திக்னஸ்ஸு இந்த டோட்டல் டேர்மும் டோட்டல் டேர்மும் என்னென்னா ஏரியா ஆஃப் திஸ் எலமெண்டல் ரிங் இது வந்து என்னது ஏரியா ஆஃப் த எலமெண்டல் ரிங் அப்போ சிக்மாங்கிறது மாஸ்பர் யூனிட் ஏரியா இது வந்து பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் த எலமெண்டல் ரிங் ஏரியா ஆஃப் த எலமெண்டல் ரிங் இதில் டூ பைஆருங்கிறது லென்த்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிஆருங்கிறது வந்து என்னென்னா திக்னஸ் சரி இப்போ இதில் வந்து சிக்மா சிக்மா இன்ட்டு டூ பைஆர் இன்ட்டு டிஆரா இதில் நமக்கு என்னது சிக்மாவோட வேல்யூ நமக்கு தெரியும் இப்போ சிக்மாவோட வேல்யூ என்ன சிக்மாவோட வேல்யூ வந்து என்னென்னா எம் டிவிட் பை பை ஆர் ஸ்கொயர் இப்போ இந்த சிக்மாவோட வேல்யூவை எங்கே நம்ம சப்ஸ்க்ரூப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிக்மாவுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் அப்போ இங்கே சப்ஸ்கூர்ட் பண்ணோம் அப்படின்னா எம் டிவிடட் பை பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டூ பை ஆர் இன்ட்டு டிஆர் எம் டிவிட் பை பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டூ பைஆர் டிஆர் இப்போ இதில் எது வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பை இருக்குது இங்கேயும் பை இருக்குது அப்போ என்ன பண்ணிடலாம் பையன் பையன் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ பையும் பையன் கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎம் சீக்வல் டு இந்த பை பை கேன்சல் ஆகிடுச்சு ரிமைனிங் எம் இருக்கும் டூ ஆம் அப்போ டூ எம் டிவிடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு அப்படியே இந்த ஆர் டிஆர் எது மட்டுந்தான் இதில் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் பை இருக்குது பைய வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎம்சீக்வல்டு டூ எம் டிவிடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்டிஆர் இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன் டூ இப்போ இந்த ஈக்குவேஷன் டூ டிஎம்மோட வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸோர்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன் பாருங்கள் ஈக்குவேஷன் ஒன் என்னது டிஐஸ் ஈக்வல் டு டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயராடா அதில் டிஎம்க்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்கோர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டூ எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்டிஆர்ன்னு சப்ஸ்கோர்ட் பண்ணோம் ஆர் டிஆர் இப்போ எங்கள் இந்த வேல்யூ அப்படியே எடுத்து இங்கே சப்சூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்க்ரூட் பண்ணுறோம் அப்போ சப்சூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா டிஐஸ் ஈக்குவல் டிஐ ஈக்குவல் டு டூ எம் பை ஆர் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர்ட் இருக்கா இங்கே ஒரு ஆர் இருக்கா அப்போ ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் வந்து பார்த்தோன்னா ஆர் க்யூபு இன்ட்டு டிஆர் இது வந்து எதுக்கான மூமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் ரிங்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கால்குலேட் பண்ணிட்டோம் இதோட ஸ்மால் ரிங்கோட இன்ஃபினிட்லி ஸ்மால் ரிங்கோட மூமெண்ட் ஆஃப் எனியா கால்குலேட் பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு எதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் த என்டையர் டிஸ்க் அப்போ த மூமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் த என்டையர் டிஸ்க் அப்போ இதுதான் இந்த டோட்டல் இந்த டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்கிறோம் அப்போ என்டையர் டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவுக்கு ஃப என்னன்னா இந்த ஸ்மால் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கால்குலேட் பண்ணிடலாம் அப்போ த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டையர் டிஸ்கீஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் த என்டையர் டிஸ்கீஸ் அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஐ ஈக்குவல் டு இன்டகரல் டிஐ இது இந்த ஸ்மால் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் மூமெண்ட் ஆஃப் என்னாசியா கால்குலேட் பண்ணிடலாம் என்டையர் டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் என்னாசியா அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகரல் டிஐ இப்போ இதில் வந்து இன்டெகரல் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிமிட்டாக சப்ஸூட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆர்ஜின் வந்து ஜீரோன்னு எடுத்துக்கோங்க இது வந்து என்டையர் டிஸ்க் அப்படிங்கும்போது அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அதே இந்த இன்ஃபினிட்லி ஸ்மால் ரிங் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் எடுத்திருப்போம் அதே வந்து என்டைய டிஸ்க் அப்படிங்கும்போது அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா கேபிட்டல் ஆர் அப்போ லிமிட்டை சப்ஸ்க்ரூட் பண்ணுறோம் அப்போ லிமிட்டை சப்ஸ்க்ரூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஆர் இன்டெகரல் ஜீரோ டூ ஆர் இப்போ டிஐட வேல்யூ இப்போ டிஐட வேல்யூ வந்து என்னென்னா டிஐ ஈக்குவல் டு டூ எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் க்யூப் இன்ட்டு டிஆர் இப்போ இதில் எது கான்ஸ்டன்ட் எதுவும் எப்பவுமே எதை மட்டும்தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னா வேரியபிள்ஸை மட்டும்தான் இன்டகிரேட் பண்ண முடியும் வேரியபிள்ஸை மட்டுந்தான் இன்டகிரேட் பண்ண முடியும் கான்ஸ்டண்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கணும் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் என்டையர் மாஸ் இந்த யூனிஃபார்ம் டிஸ்கோட என்டியர் மாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதே மாதிரி அந்த என்டையர் டிஸ்கோட ரேடியஸும் கான்ஸ்டன்ட்டு அப்போ வந்து எது தான் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ரிங் இப்போ இந்த என்டிஆர் டிஸ்க்கு எப்படி மேடப் ஆகிருக்குன்னா ஸ்மால் ரிங்னால மேடப் ஆகிருக்கு அப்போ அந்த ஸ்மால் ரிங்கோட வே ரேடியஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வேரிய ஆகிட்டே இருக்கும் அப்போ ஸ்மால் ரிங்கோட ரேடியஸ் தான் இது அப்போ எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா டூ எம் பை ஆர் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட்டு அப்போ கான்ஸ்டண்ட்டை வெளியெடுத்துகிட்டு எதை மட்டும்தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸை மட்டும்தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்போ இதில் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா டூ எம் பை ஆர் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட்டு ஆர் க்யூப் இன்ட்டு டிஆர்ங்கிறது என்னென்னா வேரியபுள் அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மா வெளியெடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மா எப்படி எழுதுறோம் டூ எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்டக்கரல் லிமிட்டை சப்ஸ்க் பண்ணுறோம் லிமிட் என்னது ஜீரோ டு ஆர் ஆர் க்யூப் இன்ட்டு டிஆர் அப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎம் சீக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா அப்போ இங்கே த்ரீ இருக்கா அப்போ இது வந்து என்ன ஃபார்முலா மெத்தடில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டெகரல் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்போ எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎன் அப்படின்னு என் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் இப்போ என்னோட வேல்யூ தான் இங்கே நம்ம எக்ஸாக நம்ம இங்கே என்ன கன்ஸிடர் பண்ணியிருக்கோன்னா ஆறு என்ன என்ன கன்ஸிடர் பண்ணியிருக்கோன்னா இங்கே த்ரீ அப்போ இங்கே அப்படியே சப்ஸ்க்ரிட் பண்ணுங்கள் ஆர் பவர் என் ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் வேல்யூ வந்து ஃபோரு டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் அப்போ டூ எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் ஃபோர் டிவிட் பை ஃபோர் ஆர் பவர் ஃபோர் டிவிட் பை ஃபோர் லிமிட்டு ஜீரோ டூ ஆர் லிமிட்டு வந்து என்னது ஜீரோ டூ ஆர் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சப்ஸ்க்ரூட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு அப்போ எது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்க்ரூட் பண்ணுங்கள் அப்பர் லிமிட்டில் இந்த ஸ்மால் ஆரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் ஆரை உடுங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா டூ எம் டிவிட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆருக்கு பதிலாக எதோ ரீப்ளேஸ் பண்ணுறோம் கேபிடல் ஆறு ஸ்மால் ஆரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேபிடல் ஆரை யூஸ் பண்ணுறோம் அப்போ ஆர் ஃபோ பவர் ஃபோர் டிவிடட் பை ஃபோர் பவரில் இருக்க என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும் அப்போ ஆர் பவர் ஃபோர் டிவிடட் பை ஃபோர் மைனஸ் லோயர் லிமிட்டு லோயர் லிமிட் அப்படிங்கும்போது என்னென்னா ஆரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜீரோ ஜீரோ பை எனி திங் ஜீரோ அப்போ நமக்கு என்ன வரும்னா ஜீரோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே டூ இருக்குது இங்கே வந்து ஃபோர் இருக்குது அப்போ டூவையும் ஃபோரையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூன்னு வரும் அப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்சியா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் த என்டியர் டிஸ்க் என்டியர் டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா எவ்வளோ அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்ஆர் ஸ்கொயர் ஐஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்ஆர் ஸ்கொயர் அப்போ என்டையர் டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா என்டையர் டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்ஆர் ஸ்கொயர் சரி அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் ரேடியஸ் ஆஃப் கைரேசன் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கைரேசன் இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு பல்க் ஆப்ஜெக்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரெகுலர் ஷேப்பில் இருக்குது அதில் வந்து அந்த பல்க் ஆப்ஜெக்டில் மாஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்போ அதோட வந்து பார்த்தோன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடய டோட்டல் மாஸ் ரேடியஸு லென்த்து பிரெத்து எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியாங்கிறது எதை மட்டும் இல்லாமல் என்னது ரே மாஸு சேஃபு சைஸு இதை மட்டும் இல்லாமல் அதோட ரொட்டேஷனையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்கும் இது ரெகுலர் சேஃப்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அப்படி இல்லை அது இரெகுலர் சேஃப்க்கும் அப்ளிகபு அப்ளிகபிள் ஆகும் அப்போ ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தோன்னா முமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படின்னாவே என்னது ஐஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இதில் ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்சியா எம்முங்கிறது வந்து என்னென்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டு நெக்ஸ்ட்டு கேங்கிறது தான் என்னென்னு சொன்னோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேசன் கேங்கிறது தான் என்னென்னு சொன்னோம் ரேடியஸ் ஆஃப் கைரேசன் இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேசன்னா ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம் அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா த ரேடியஸ் ஆஃப் கைரேசன் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் ஈஸ் பர்பண்டிகுலர் The radius of gyration of an object is perpendicular distance from the axis of rotation to an equivalent point mass which விச் have the same mass as well as same moment of inertia of the object. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேசனுங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அதே மாதிரி பாயிண்ட் மாஸ் கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் மாஸ் எல்லாமே ஈக்குவலண்டா இருக்கும் எல்லா எல்லா எங்கே நம்ம கன்ஸிடர் பண்ணோம் அப்படின்னாலும் ரெகுலர் சேஃபாக இருந்தாலும் சரி இர்ரெகுலர் சேஃபாக இருந்தாலும் சரி அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும் அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்படின்னு ஒரு ஸ்டேட் டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா த ரேடியஸ் ஆஃப் கைரேசன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் டு அன் ஈக்குவலண்ட் மாஸ் ஈக்குவலண்ட் பாயிண்ட் மாஸ் விச் உட் ஹாவ் த சேம் மாஸ் அஸ் வெல் அஸ் சேம் மூமெண்ட் ஆஃப் எனா இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேசன் ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்படின்னாவே என்னது டிஸ்டன்ஸாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்போ அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதோட மாசு இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்போ வந்து பார்த்தோன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேசனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் டிஸ்டன்ஸு இதோடய யூனிட் வந்து எம் ஏன்னா வந்து டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இதோட டைமென்சன் அப்படின்னா எல் இது வந்து மார்க்கில் கூட கேட்கலாம் இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்படின்னாவே அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த டிஸ்டன் எவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த சென்ட்ராஃபில் சென்டர் சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அதோடய யூனிட் வந்து என்னென்னா மாஸு நெக்ஸ்ட்டு அதோடய டைமென்ஷன் வந்து எல் சரி ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு இர்ரெகுலர் சேஃபில் இருக்க ஒரு ரிஜிட் ரொட்டேட்டிங் பாடியை கன்சிடர் பண்ணுறேன் ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணுறேன் இது வந்து என்னது ஒரு இர்ரெகுலர் சேஃபில் இருக்க ஒரு ரிஜிட் பாடி இப்போ இந்த ரிஜிட் பாடி என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோர் மாஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இப்போ இது ஒரு ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா சென்ட்ரு ஆக்சிஸ் சென்ட்ரு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகுது இப்போ எம் ஒன்கிற மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆர் ஒன் நெக்ஸ்ட்டு எம் டூங்கிறது எவ்வளோ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் டூ அதே மாதிரி எம் த்ரீங்கிறது ஆர் த்ரீ டிஸ்டன்ஸு எம் ஃபோருங்கிறது ஆர் ஃபோர் இப்போ இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிஜிட் பாடியில் இன்ஃபினைட் அளவுக்கு என்ன ஆகும்னா மாஸ் இருக்கும் இன்ஃபினைட் ரேஞ்சுக்கு வந்து என்ன இருக்கும் நமக்கு மாஸ் இருக்கும் அப்போ இந்த இந்த டோட்டல் ரிஜிட் பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்கணும் அப்போ த மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் கேன் பி ரிட்டன் எஸ் எப்படி ரிட்டன் ரிட்டன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு சமேசன் எம்ஐ ஸ்கொயர் இப்போ ஒரே ஒரு மாஸ் மட்டும் இருக்கா அப்போ எம் ஒன் ஆர் ஒன் ஸ்கொயர் அப்போ ரெண்டு மாதம் இருந்ததுன்னா ப்ளஸ் எம் டூ ஆர் ஸ்கொயர் இப்போ என் நம்பர் ஆஃப் மாஸ் இருக்குது இப்போ இந்த ரிஜிட் பாடியில் என்ன இருக்குது என் நம்பர் ஆஃப் மாஸ் இருக்குது அப்போ எப்படி எழுதுவோம் அப்படின்னா எம் ஒன் ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ எம்என் ஆர்என் ஸ்கொயர் இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கன்ஸ்டர் பண்ணுற ரிஜிட் பாடியில் இருக்க மாஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் மாஸ் நம்ம கன்சிடர் பண்ணுற ரிஜிட் பாடியில் கன்ஸ்டர் பண்ணுற மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் மாஸு அப்போ எம்மு சீக்வல்டு எம் ஒன் ஈக்குவல்டு எம் டூ சீக்வல்டு எம் த்ரீ அப் டூ எம்என் எல்லா மாசுமே என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எம்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே எல்லா மாதமும் என்டையர் மாதமே ஈக்குவல் மாஸ்ன்னு எடுக்கிறோம் அதனால் வந்து என்னது எம் ஒன் எம் டூ அப் டூ எம்என் வரைக்கும் இருக்கிற எல்லா மாசுமே நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா என் எம்னு எடுத்துக்கிறேன் அப்போ எம் ஒன்று எம் டூ எம் என் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் எம்னு எழுதுகிறேன் அப்போ ஐஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஆர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆப் டூ எம்ஆர்என் ஸ்கொயர் இப்போ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னா எல்லா இதுலையுமே எம் வந்து காமனாக இருக்குது அப்போ எம் காமனாக இருக்கனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்மை காமனாக எடுத்துட்றேன் அப்போ காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எம் இன்ட்டு ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆப் டூ ஆர்என் ஸ்கொயர் இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தனா என்னால் மல்டிப்ளை பண்ணி என்னால் டிவைட் பண்ணுறேன் இந்த இதை வந்து என்னது ஒரே டைமால் மல்டிப்ளை பண்ணி ஒரே டைமால் டிவைட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் பிஃபோர் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் என்னால் மல்டிப்ளை பண்ணி என்னால் டிவைட் பண்ணுறேன் அப்போ என்னால் மல்டிப்ளை பண்ணி என்னால் டிவைட் பண்ணும்போது என்னாது என்எம் இன்ட்டு ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ ஆர் ஆர்என் ஸ்கொயர் டிவைடட் பை என் இப்போ இந்த என் இன்ட்டு எம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த கே ஸ்கொயர்டு அப்படிங்கிற மதிப்பு என்னென்னா ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப் டூ ஆர்என் ஸ்கொயர் டிவைடட் பை என்னு இருக்குது பார்த்தியா இதோட மதிப்பு தான் வந்து என்னது கே ஸ்கொயர் அப்போ கேங்கிறது எப்படி எடுது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ ஆர் ஆர்என் ஸ்கொயர் டிவைட் பை என் இப்போ நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவை நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ஜென்ரலாக எக்ஸ்பிரஷன் பண்ணோம் அப்படின்னா ஐசிக்குவல் டு எம் ஸ்கொயர் அப்போ எம்முங்கிறது என்னது என்எம் தான் எம்மு கேவோட மதிப்பு என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டூ ஸ்கொயர் அப் டூ ஆர்என் ஸ்கொயர் டிவைட் பை என் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஜி ஆஃப் யூனிஃபார்ம் ராட் ஒரு யூனிஃபார்ம் ராடாக நான் இன்ஸ்ட்ரெட் பண்ணுறேன் அதோட மாஸ் எம்மு அதோடய லென்த் எல்னு எடுத்துக்கிறேன் இட்ஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்சியா வித் ரெஸ்பெக்ட் டு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்ட்ரு ஆஃப் மாஸ் அது வந்து என்னது சென்ட்ரு ஆஃப் மாஸ் வந்து பர்பண்டிகுலர் ஆக்சிஸில் வந்து என்னது பாஸ் ஆகுது சென்ட்ரலில் அப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கான மூமெண்ட் ஆஃப் எனர்சியாவுக்கான ஃபார்முலா இதெல்லாம் நமக்கு ஒரு டேபிள்லே சொல்லியிருப்போம் ஐஸ் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் எம்எல் ஸ்கொயர் ஐசி ஈக்குவல் டு ஒன் பை டுவல் எம்எல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்சி நமக்கு ஃபார்முலா தெரியும் கேஇல் டு ஐசி ஈக்குவல் எம்கே ஸ்கொயர் இப்போ இந்த ஐசி ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயரை எங்கே சப்ஸ்கூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் ஐக்கு பதிலாக சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் அப்போ சப்ஸ்க்ரூப் பண்ணோம் அப்படின்னா எம்கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் எம்எல் ஸ்கொயர்ன்னு வருமா எம்கே ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் பை டுவெல் எம்எல் ஸ்கொய்டு இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்கள் எம் இருக்குது இங்கேயும் எம் இருக்குது அப்போ எம்இ எம்இ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம் அப்போ எம்இ எம்ஐ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா கே ஸ்கொயர் அப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் எல் ஸ்கொயர் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் எல் ஸ்கொயர் அப்போ இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு கே தான் வேணும் கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேசன் அப்போ கே தான் வேணும் அப்போ கேஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை ரூட் டுவெல் இன்டிஎல் அதே ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் டுவெல் எப்படி எழுதலாம்னா ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு பிரிக்கலாம் இந்த ரூட்டுக்குள்ளே ஃபோர் இன்ட்டு த்ரீனு எடுக்கலாம் அப்போ ஃபோரை வந்து ரூ ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம் அப்படின்னா டூ ரூட் த்ரீன்னு எழுதலாம் அப்போ கேஸ் ஈக்குவல் டு ஒன் டிவிட் பை டூ இன்ட்டு ரூட் த்ரீ இன்டிஎல் ஆர் ஒன் பை டூ ரூட் த்ரீயோட மதிப்பு என்ன அப்படின்னா கேஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைன் இன்டிஎல் அப்போ இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா சாரி சாரி ரேடியஸ் ஆஃப் கைரீசன் மதிப்பு ரேடியஸ் ஆஃப் கைரேசனோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று கேஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூல இல்லாட்டி கேஎஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் கேஎஸ் ஈக்குவல் டு ரூட் டுவலில் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் பை டூ ரூட் த்ரீ இன்ட்டு எல்னு எழுதலாம் இல்லாட்டி ஒன் பை டூ ரூட் த்ரீயை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைன் இன்ட்டு எல் அப்போ இதுதான் வந்து என்னது எதுக்கான எக்ஸா க ரேடிஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு யூனிஃபார்ம் ராடு யூனிஃபார்ம் ராடு அப்போ யூனிஃபார்ம் ராடு என்னாவது ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக போகும்போது அதோட சென்டர் ஆஃப் மாஸு அப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எவ்வளோ அப்படின்னா யூனிஃபார்ம் ராடுக்கோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேஇஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைன் இன்ட்டு எல் தட்ஸ் ஆல்